இன்னைக்கு ஏன் அநேகர் வாழ்க்கையில லட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்தான் அந்த வைராக்கியம், ஆரம்பத்திலிருந்து பரிசுத்த ஜீவியம், ஆரம்பத்திலிருந்துதான் அந்த ஊழிய தாகம் ஏன் நாட்களாக குறைஞ்சிருச்சு? ஏதோ கொஞ்சம் பழைய புளித்தமா உள்ள வச்சுக்கிட்டு அதை தூக்கி போட மனம் இல்லாம அந்த சுவாபத்தை, அந்த பாவத்தை, அந்த பழக்கத்தை, அந்த அருவறுப்பை உள்ள விரும்பி வைத்து மனம் திரும்பாமல் மன கடினப்பட்டு இருப்பதனால் அந்த உள்ளகிற கொஞ்சம் புளிப்பு நாளுக்கு நாள் பெருகி பெருகி எப்பவுமே புளிப்பு உப்ப ஆரம்பிக்கும், புளிப்பு என்னைக்கும் பெருக ஆரம்பிக்கும். இந்த புளிப்பு பெருகி 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 நல்ல மாவு அனைத்தையும் புளிப்பாக்கி நார பண்ணும். ஒரு இடத்துல புளிப்பு அதிகமாயிருச்சுன்னா ஸ்மெல் எல்லா இடத்துலையும் ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு இந்த ஸ்மெல் என்ன செய்யும் வரும். அதே போல வாழ்க்கையில இந்த புளித்த மாவை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த புளித்த மாவின வாழ்க்கையை பாழாக்கணும். அப்ப கிறிஸ்துவை தரித்திருக்கிற வாழ்க்கையில என்ன, பழைய புளித்த மாவு புறமே தள்ளணும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாவம் நம்ம மேற்கொள்ள விடக்கூடாது. இந்த சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாடகை வீடு, இந்த சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல. பவுல் சொல்லும் பொழுது இந்த கூடாரத்தை விட்டு நான் பிரிந்து போக, இது கூடாரம் பவுல் சொல்லுவார், பூமிக்குரிய கூடாரம் என்று இந்த சரீரத்தை பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த சரீரம் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட கூடாரம், இந்த கூடாரம் எது கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆலயமாக. இதே ஒன்னு குறைந்த 3:16-17 வாசித்து பாருங்க, இந்த சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்போ இந்த கூடாரம் இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆசரிப்பு கூடாரம், இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆசரிப்பு கூடாரமாகிய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள புளித்த மாவுக்கு இடம் இல்லை. நல்ல கவனிங்க, ஆசிரியர் கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலம் என்ற இடம் உண்டு. அந்த இடத்துல சமூகத்து அப்பத்து மேஜை உண்டு. அந்த சமூகத்து அப்பத்து மேஜையில 12 அப்பங்களை ஒரே அளவுல சுட்டு வைப்பார்கள். அந்த அப்பங்கள் எதற்கு அடையாளம் என்றால் விசுவாசிகளுக்கு அடையாளம். அந்த அப்பங்களை பார்த்தீங்கன்னா 12 அப்பம் ஒரே அளவா இருக்கும். அது எது என்ன அர்த்தம் என்றால் எல்லா விசுவாசியும் கர்த்தர்பார்வையில் சமம். இப்ப அந்த விசுவாசிகள் எப்படி இருக்கணுமா, தினந்தோறும் புதிதாய் பிசைந்து மாவுல அப்ப சுட்டங்க அடுக்கணும், அடுத்தனால அந்த அப்பதான் மாத்திடணும். ஏன்னா அது வச்சிருந்தா குளிச்சிடும். அப்ப குளித்த மாவுக்கு ஆசிரியர் கூடாரத்துல இடம் இல்லை. புளித்து போன விசுவாசிகள் தேவனுடைய ஆலயத்துல நிலைநிற்க முடியாது. அப்ப ஆலயம் என்று சொன்னால் அவன் புளிப்பு இருக்கக்கூடாது. அப்ப இந்த சரீரம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்றால் இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் வெறுக்கிற ஜென்ம சுவாபம், கர்த்தர் வெறுக்கிற இச்சை, கர்த்தர் அருவறுக்கிற பாவம், இந்த சரீரத்தை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. உங்களை யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஐயோ இதெல்லாம் பாவம், இதெல்லாம் அருவறுப்பு, நான் இனிமேல் வாழ மாட்டேன் தீர்மானம் எடுத்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னும் அந்த பழைய புளித்த மாவத்துக்கு உள்ள வைத்திருக்கிறோமே. இன்னும் அந்த பிடிவாத குணம், இன்னும் அந்த பெருமையான எண்ணம், இன்னும் அந்த கசப்பு, இன்னும் அந்த வைராக்கியம், இன்னும் ஜென்ம சுவாபம், அருவறுப்பான இச்சை. இன்னைக்கு அநேக ஊழியர்களும் சரி, ஒரு காலத்துல இச்சைகளுக்கு மனம் திரும்பினவர்கள் இன்னைக்கு திருமண இச்சைக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை புளிப்பாய்க்குண்ட ஊழியர்கள் அநேகர் உண்டு. அநேக முதிர்ந்த விசுவாசிகள், பல வருடம் சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்றைக்கோ ஒரு நாள் மனம் திரும்பி அந்த இச்சைகளுக்கு திரும்ப இடம் கொடுத்து சிந்தையை கெடுக்கிற சினிமா, சிந்தையை கெடுக்கிற ஆபாசமான படங்கள் இவைகளுக்கு மனம் திரும்பின அநேக விசுவாசிகள் இன்னைக்கு திரும்ப அதே பாவத்தில் சிக்குண்ட போன ஒரு பரிதாபம். வேத சொல்லுகிறாரு, எதை நீங்க ஜெயிச்சீங்களோ அந்த பாவம் திரும்ப உங்களை ஜெயித்தா உங்க பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் அதிக கேடு உள்ளது. இன்னைக்கு அநேகர் விட்ட பாவத்தை, விட்ட புளிப்பை திரும்ப உள்ள வச்சுக்கிட்டோம். உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், உங்க இருதயத்துல ஆவியானவர் உணர்த்துகிற அவர் பிரியமில்லாத துர்குணம், பிரியமில்லாத பொல்லாப்பான காரியம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு புறந்த கழித்து போடுங்க. நாளைக்கு மனம் திரும்புறேன், நாளைக்கு மனம் திரும்புகிறேன், யார் தான் இந்த காரியம் செய்யாம இருக்கிறா, யார் தான் தப்பு செய்யறது இல்ல, இதெல்லாம் தப்புன்னு பார்த்தா வாழ முடியுமா? தயவு செய்து உலகத்தோட ஒப்பிட்டு உங்க வாழ்க்கையில தவறுகளுக்கு நியாயம் பாராட்டாதீங்க. புளிப்பு என்றைக்கும் புளிப்பத்தான் உண்டாக்கும், நாற்றது தான் உண்டாக்கும், ஆசீர்வாதம் கொண்டு வராது.